நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு சீல ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஆசை தான் எனக்கும் இருந்தது. அதுக்காக நான் சூஸ் பண்ண லொக்கேஷன் தான் இந்த காசிமேடு N4 பீச். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் என்னோடய 2 நாள் கஷ்டப்பட்டு சரியாக சாப்பிட முடியாமல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய உழைப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா N4 பீச்சுக்கு ஃபிஷிங் பண்ண போகிறோம். எனக்கும் சீல ஃபிஷிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ காலையில் கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் காலையில் 10 மணிங்க. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு வந்து N4 பீச் கிட்ட வந்துட்டேன். அப்புறம் தேடி பிடிச்சி என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே காமாக நல்லா அழகாக இருக்குது. மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி கிளைமேட். சீயே பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூவாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது நான் நேச்சுரலாக எடுத்தது. இதில் நான் எந்த எஃபெக்ட்ஸும் போடல. எவ்வளோ ப்ளூவாக அழகாக நேச்சுரலாக கிளியராக இருக்குது பாருங்கள். அப்புறம் எவ்வளோ போட்டுங்க புயல் காரணமாக கடலுக்கு போகாமல் இங்கேயே நிற்குது. அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் தம்பி புயல் காரணமாக வந்து கவர்மெண்ட் போகக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். மீனவர்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டங்க. பாதி வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடல்லையே போயிடும். ஒரு வழியாக நம்ம பீச் கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு அண்ணா மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிட்டேன். அந்த அண்ணன், தம்பி நீ பெரிய ரோல் நரம்பு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டிலும் வாங்கிக்கோங்க, ஒரு 4-5 முள் வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். கூடவே மார்க்கெட் உள்ளே போய் எறா வாங்கிக்கோங்க, எறையா போடுறதுக்காக அப்படின்னு சொன்னார். சரி, அதெல்லாம் இங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். தம்பி இங்கெல்லாம் இங்கேயும் கிடைக்காது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு போகணும். மெயின் ரோட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வலைக்கடை இருக்கும், அங்கே தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத வந்து சொன்னார். சரி, கடலில் மீன் பிடிப்போம் அப்படின்னு வந்து முடிவாயிடுச்சு. அதுக்காக தூண்டில் நரம்புலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு போக ஆரம்பித்தேன். இந்த N4 பீச் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. உங்களுக்கும் N4 பீச் பிடிக்கனா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் முனையில் இருக்க ஒரு அக்கா கடைக்கு வந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் மட்டும்தான் இருக்குது, நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நரம்பு எங்கக்கா கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்படியே ஆப்போசிட்டில் வெளியே இருக்குவாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் வந்துட்டோம். இந்த வலைக்கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த அக்கா கிட்ட நாங்கள் நரம்பு கேட்டேன், என்ன சைஸ்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சைஸுன்னு தெரியாதுக்கா, ரொம்ப நாளாக ஆசைன்னு நான் வேலூர்லேருந்து வந்திருக்கேங்க்கா அப்படின்னு சொன்னதும் அப்படியே மேலேயும் கீழே ஒரு பார்வை பார்த்தாங்க. தம்பி வேலூர்லேருந்து பைக்லேயா வந்த அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லைக்கா, எங்கள் மாமியார் வீடு இங்கே இருக்குது, ஸோ அப்படியே நான் இங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த அக்காவோட மைண்ட் வாஷ் எனக்கு நல்லா கேட்டுச்சு. வேலை வெட்டி இல்லாமல் கிளம்பி வந்துடுறானுங்க போல் தருது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஐயா இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய டியூனா ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை பார்த்ததே எனக்கு இன்னும் க்யூரியாசிட்டி தாங்க முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெரிய ரஷ்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்படியே நேராக ஒரு அக்கா கடைக்கு போனேன். அங்கே போனால் எறாலாம் இருந்தது. அக்கா எறா என்ன விலை அப்படின்னு கேட்டேன். தம்பி 200 ரூபாப்பா அப்படின்னாங்க. அக்கா 200 ரூபாவா, எனக்கு அவளுக்கெல்லாம் வேணாம், ஒரு 50 ரூபாய்க்கு சின்ன சின்ன இறாவாக இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டேன். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கடலில் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த அக்கா கக்கப்பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க்கா திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏண்டா மீன் பிடிக்கவாடா கேமரா கையுமா வந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்டாங்க. அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, யூடியூப் சேனலுக்காக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக பிடிச்சிட்ருக்கேங்க்கா அப்படின்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா சரி ஏதோ கஷ்டப்பட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே போட்டு கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்தாங்க. அவங்க பிஹேவ் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்பவே சிங்க் ஆகிட்டாங்க. அப்படியே ஜாலியாக பேசிட்டே அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் N4K வந்துட்டேன். இந்த பையன்தான் எனக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணால். அந்த தூண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நரம்பில் கட்டி கொடுத்துட்டான். அது போக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயை மறந்து விட்டு வந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தகுடு மாதிரி இது, அதை வந்து மடக்கி நல்லா நரம்பில் சுற்றி வீசினா தான் கடலுக்கு ஆழமாக போகுமா. அந்த பையனே அவங்ககிட்ட இருக்க ஈயத்தை எனக்கு வந்து நல்லா சுற்றி அழகாக அடிச்சு கொடுத்தான். நான் பார்த்த அந்த சின்ன பையனுக்கும் ரொம்ப நல்ல மனசுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது, இருந்தாலும் தரமாட்டாங்க. ஏன்னா இங்கே எங்கேயுமே கடை கிடையாது, எதுனாலும் ஒரு மெயின் ரோட்டுக்கு தான் போகணும்.
ஒரு வழியாக நம்மளோட நரம்பு தூண்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக கோத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறையை கோத்து தூக்கி வீச வேண்டியது தான். ஒரு வழியாக இறையை கோக்க ஆரம்பித்தேன். இறையை வந்து பர்ஃபெக்டாக எப்படி கோக்கணும்னு அந்த பையனே சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா அழகாக பர்ஃபெக்டாக இறையை கோத்துட்டேன். அந்த பையன் அண்ணா அந்த தூண்டில் வந்து நல்லா முட்டிக்கால் கீழே வரல தொங்க விட்டுட்டு நல்லா சுற்று சுற்றுன்னு சுற்றி வீசுங்கண்ணா அப்படின்னு சொன்னான். நானும் அவன் சொன்ன மாதிரியே நல்லா தொங்க பிடிச்சிட்டு தூக்கி வீசினா அந்த தூண்டில் என் காலு கீழே வந்து விழுந்துச்சு மக்களே. அடடா என்னடா இது நமக்கு வந்த சோதனை. அப்புறம் அந்த பையனே பிடிச்சி அழகாக தூக்கி வீசினான். என்னடா இது இவன் வீசினா மட்டும் போகுது நம்ம வீசினா போக மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சு. நான் இதே மாதிரி தானா வேறு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை இதே மாதிரி போடுங்கன்னா கரெக்டாக எல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த பையன் சொன்னான். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூண்டில் ரெடி பண்ணவே டைம் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. என்னப்பா இது கடல் தான் யாரும் போகக்கூடாது அப்படின்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறவங்க வந்து மீன் பிடிப்பாங்களாம். கிட்டத்தில் போய் ரொம்ப ஆள் கடலுக்கெல்லாம் போக மாட்டாங்களாம். நம்ம பார்த்தோம்ல பெரிய பெரிய போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் அப்படி கடலுக்குள்ளே இருந்துட்டு வர போட்டோம். அதெல்லாம் ஆழ்கடலில் மட்டும்தான் போவோமா. இந்த போட்லாம் பக்கத்துலேயே இருக்க எறா மீன் சின்ன சின்ன மீனுங்கள்லாம் பிடிக்கிற போட்டோம். அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தேன். கரெக்டாக அந்த N4 end அதாவது அழகாக இருக்கும்ல நம்ம பார்த்தா சுற்றி பீச் தெரியுமே அந்த இடத்துக்கு தான் மக்களே நான் வந்தேன். இந்த இடம் பார்க்கவே செம அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து கரை ஓரமே போட்ட மக்களே எவ்வளோ மீன் நீங்களே பாருங்களேன். அந்த இறையை வந்து கடிக்குது பட் மாட்டவே மாட்டேங்குது. நம்மளுக்கு செம கடுப்பாயிடுச்சு. முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூண்டில் போட்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் எனக்கு மீனே கிடைக்கல. ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது நம்ம போட்டால் மீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரொம்ப நேரம் ஆகி கஷ்டப்பட்டு 4 மணிக்கு ஒரு மீன் பிடிச்ச மக்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸுன்னு நீங்களே பாருங்களேன். ரொம்பவே குட்டியாக இந்த கண்ணாடி மாதிரி இருக்க இந்த மீன் தான் கிடைச்சது. 1 hour later பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பித்தவொடனே கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி மீன் கிடச்சிச்சு மக்களே. அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளம்புற நேரத்தில் தான் இந்த மீனுங்களாம் வந்து மாட்டுது. நமக்கு பெருசாக எதுவும் மீன் மாட்டல. இருந்தாலும் இந்த நாள் வந்து நான் ஸ்பெஷல் நாளாக பார்க்குறேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடலில் மீன்லாம் பிடிச்சதே கிடையாது. இது எனக்கு ஒரு தனி அனுபவத்தை கொடுக்குது. டே வந்து நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அதோடு பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். 5 கிலோ மீன் பிடிச்சிட்டு வர போனியே, எவ்வளோ தான் பிடிச்சிட்டு வந்தேன்? எவ்வளோ மீன் பிடிச்சிருக்க மாட்டியா? நீங்கள் வாரு. சூப்பர்ப்பா. இதெல்லாம் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தது. நான் பிடிச்ச மீன், நான் பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் இது ஒண்ணு. இது ரெண்டு மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். பேலன்ஸ் யாராவது வீட்டுக்கு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன்டி. எவ்வளோ மீன் பார்த்துல? ஆ எப்படியே இன்றைக்கி டே ஃபெயிலியர் தான். ஆனாலும் எனக்கு வெறி அடங்கவே இல்லை. மறுபடியும் மறுநாள் காத்தால 6 மணிக்கெலாம் ஏஞ்சி போனேன். இன்றைக்காச்சும் இந்த கடலில் நம்ம மீன் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெறியோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து மீன் வாங்கிட்டு வந்தேன். எறா போட்டு தான் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மத்தி மீன் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து பாதி பாதியாக வெட்டி போட்டுட்ருந்தேன். ரொம்ப நேரம் போட்டும் மீனெல்லாம் கொந்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு பெரிய மீன் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வேகமாக தூண்டியில் இழுத்துட்டு போச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா தூண்டில் அறுத்துட்டே அந்த மீன் போயிடுச்சு. ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. இருந்தாலும் மனம் தளரவே இல்லை. மறுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூண்டில் போட்டேன். ஒருவேளை நமக்கு கடலில் மீன் பிடிக்கிற அனுபவம் இல்லாததுனால நம்மளுக்கு மீன் மாட்டலன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி போட்டுட்டு இருந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனாச்சு மாட்டுச்சு. பட் என் தூண்டிலில் மீனே மாட்டல. கடைசியாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொழுது சாஞ்சவனே கரெக்டாக ஒரு குட்டி மீன் மாட்டுச்சு. இதுதான் இன்னைக்கு பிடிச்சது மக்களே. 2 நாளாக தூண்டில் போட்டு என்னால் பார்த்தீங்கன்னா 3 மீன் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா மீன் பிடிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏரியெல்லாம் பிடிச்சிருக்கேன். பட் கடலை இதுதான் ஃபஸ்ட் டைம். இருந்தாலும் இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த 2 நாளில் நான் தோல்வியை சந்தித்தாலும் பட் இதை நான் வந்து தோல்வியாக பார்க்கல. இது எனக்கு கிடைச்ச ரொம்பவே புதுமையான ஒரு சூப்பரான அனுபவம். தூரத்தில் பார்த்தேன் டைட்டானிக் கப்பல் மாதிரியே ஒரு கப்பல் மிழுங்கி நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் மீன் பிடிக்கிறதுக்கு போனவங்களாம் ரிட்டனே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி யாருன்னா மீன் பிடிக்க தெரிஞ்சவங்ககிட்ட கண்டிப்பாக நான் கேட்டு இதே கடலில் வந்து நான் கண்டிப்பாக மீன் பிடிப்பேன், எனக்கு அந்த இது இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.